வெல்கம் டு அக்ரிபிசினஸ் தமிழ் கிளப். ஸோ ஒரு இரண்டாவது நம்ம சொட்டு நீர் பாசனத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறதுனா உரப்பாசனம், பெர்டிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. உரப்பாசனம் இன்னைக்கு நம்ம கரும்பு வயல்ல போட்டோம் அப்படின்னா ஒரு 5 மாசம் 6 மாசத்துக்கு மேல கரும்பு வயல் கூட விவசாயிகள் போக முடியாத அளவுல வயல் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு அடர்த்தி ஆயிடுது, சரியான முறையில போயிட்டு வர முடியாது, போயிட்டு வரலன்னா சரியான உரப்பாசனம் கொடுக்க முடியாது. ஸோ நம்ம சொட்டு நீர் கொடுக்கும்போது எல்லா பயிரோட கடைசி வரைக்கும் நம்ம வந்து சொட்டு நீர் கொடுக்க முடியும். சொட்டு நீர் கொடுக்கும்போது நீரோட கலந்து நம்ம உரத்தையும் கொடுக்குறோம். ஸோ உரப்பாசனம் செய்யறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குது அப்படின்னா, முதல் விஷயம் வந்து நியூட்ரியன்ட் அப்டேக். நம்ம கொடுக்கக்கூடிய நீர் வந்து அந்த பயிரோட வேரை சுத்தி தான் போகுது. அப்படி இருக்கும்போது வேர் ஆட்டோமேட்டிக்காக அந்த உரத்தை வந்து உறிஞ்சிக்கிறதுக்கான தன்மை எளிமையான முறையில கிடைக்குது. அதுவும் நீர் வடிவிலேயே இருக்கிறதுனால ஈஸியா உரிய முடியும். நம்ம உரத்தை தூவி விட்டோம்னா அது கரைஞ்சி அதுக்கப்புறமா மண்ணில் ஊடுருவி வேருக்கு போகும். நம்ம நீரை கொடுக்கும்போது டைரக்டா நீருக்கே போய் சேரும், வேருக்கே போய் சேரும். இரண்டாவது பார்த்தீங்கன்னா சாயில் ஃபெர்டிலிட்டி ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மண்ணோட வளம். மண்ணில் ஏற்கனவே நம்ம வந்து ஏகப்பட்ட உரங்களை போட்டு மண்ணோட உயிர் தன்மையை வந்து குறைச்சி வச்சிருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது மேலும் மேலும் அதிகரிக்காம பயிரோட வேர்கிட்ட மட்டும் கொடுக்குறோம். மற்ற நேரத்தில் மற்ற இடத்துல இருக்கக்கூடிய இடத்துல அந்த உரங்கள் ரசாயன உரங்கள் படாது. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய உயிரி பூஞ்சைகள் பாக்டீரியாக்கள்னு சொல்லக்கூடிய நன்மை செய்யறது நிறையா இருக்கு. ஸோ அது வந்து மேலும் வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அந்த இடத்துல ஊடுருவி கொடுத்துட்டு இருக்கோம். பிளான்ட் டென்சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது பயிரோட அடர்த்தி வளர்ச்சி. ஸோ அந்த அளவுல நம்ம கொடுக்குறோம். போதுமான அளவுல கொடுக்கும்போது அதிக அளவுல வளர்ச்சியும் நமக்கு கொடுக்கும். நம்ம எவ்வளவு வந்து டார்கெட்டட் ஈல்டு நம்ம இந்த அளவு மகசூல் எடுக்கணும் அப்படின்னு சொல்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி மகசூலையும் நம்ம வந்து பிளான் பண்ணி எடுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கிராப்போட குரோத், ஒவ்வொரு வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து என்ன உரம் கொடுக்கலாம், எந்த எந்த நேரத்துக்கு எது கொடுக்கணும், கடைசி நம்ம அறுவடை செய்யற வரைக்கும் கூட நம்ம உரம் கொடுக்கணும்னு நினைச்சா கொடுக்கணும். அடுத்தது எஃபிஷியன்ட் ஃபேக்டர். நம்ம இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பயிர் செய்யறதுக்கு உரித்த முறையில எளிதான முறையில் நம்ம வந்து எஃபிஷியண்டா பயிர் செய்ய முடியும். எஃபிஷியன்ட் அப்படின்றது சிறந்த முறையில பயிர் செய்யறதுக்கான ஒரு வழிவகைகள் நம்மளோட உரப்பாசன முறையும் இருக்கு. நம்ம உரத்தை வீண் பண்ணாம எஃபிஷியண்டா வந்து பயிர்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளாகவும் நமக்கு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், நம்ம உரப்பாசனம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா தண்ணியோட கலந்துதான் நமக்கு வந்து உரம் போயிட்டு இருக்கு. தண்ணி எந்த இடத்துல எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் ஆகுதோ அந்த இடம் ஃபுல்லாகவே நமக்கு வந்து உரங்கள் வந்து பரவும். ஸோ வேர்கள் ஈஸியாக அந்த ஈரத்தை உறிஞ்சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதே நம்ம ஒரு உரத்தை இங்கே போட்டுட்டோம் அப்படின்னா இது கரைஞ்சி இதுக்கு நேராக கீழே போகும். ஸோ வேர்கள் பத்தாத இடத்துல, வேர்கள் இல்லாத இடத்துல போட்டோம்னா அந்த உரம் வந்து நமக்கு வீணாக போகும். இதனால நம்ம ஒரு 40-50% உரம் வீணாக தான் போயிட்டு இருக்க அதிக அளவுல நமக்கு வந்து பயன்பாட்டோட இல்லை. ஏன்னா உரம் இன்னைக்கு விற்கிற விலைக்கு நம்ம வந்து வீண் பண்ணாம சிறந்த முறையில வந்து சொட்டு நீர்ல நம்ம பெர்டிகேஷன் நீர் உரப்பாசனம் மூலம் கொடுத்தோம் அப்படின்னா உரம் இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் ஆகும்போது நமக்கு வேஸ்ட் ஆகுறது இல்லை. சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம உர தேவைகள். நம்ம ஒரு டன் கரும்பு உற்பத்தி பண்ணணும் அப்படின்னா எவ்வளவு வந்து உரம் கொடுக்கணும், என்னென்ன அளவுகள்ல நம்ம வந்து உரம் கொடுக்கணும் அப்படின்றது தான் இதுல கொடுத்துருக்கோம். ஒரு டன்னு வேணும் அப்படின்னா நம்ம வந்து 0.8-1.2 கிலோ நைட்ரஜன், 1/2 கிலோலேருந்து 0.8 கிராம் பாஸ்பரஸ், பொட்டாசியம் 1.4-1.8 கிலோ இருந்துச்சு அப்படின்னா ஒரு டன் கரும்பு வந்து உற்பத்தி செய்ய முடியும். ஸோ அதே மாதிரி தான் நம்ம வந்து ஒவ்வொரு மாசத்துக்கும் தேவையான அளவுகள் எவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கிறது இங்க கொடுத்துருக்கோம். முதல் மாசம் நம்ம வந்து அது பிப்ரவரி மாசமா இருக்கட்டும், ஏப்ரல் மாசமா இருக்கட்டும், இல்ல நவம்பர் மாசமா இருக்கட்டும், எந்த மாசத்துல பயிர் செஞ்சாலும் முதல் மாசம் அப்படின்றது கணக்குல வச்சுக்கிட்டு அதுல இருந்து இந்த 25-35 கிலோ அப்படின்ற அளவுல நம்ம நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் சரியான விகிதத்துல கலந்து அப்பப்போ வாரத்துக்கு ஒரு நாள் 10 நாளைக்கு ஒரு டைம் 2-3 பிரிச்சு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இன்பிட்வீன் நடுவுல கொடுத்துட்டே இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் உர தேவை அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம சாதாரணமா 125,000 ஆலை கரும்புகள் வெட்டணும் அப்படின்னா நமக்கு வந்து 25 டன்னு தொழு உரம் வேணும், 250 கிலோ நைட்ரஜன், 100 கிலோ பாஸ்பரஸ், 125 கிலோ பொட்டாசியம் இருக்கும். ஸோ இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இந்த 125,000 மில்லபிள்கான வந்து கரும்புகளை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணோம் போதுமான அளவுக்கு நம்ம குடிக்கணும். ஸோ ஒவ்வொரு டைமும் எது எது எவ்வளோ எவ்வளோ கொடுக்கணும், வளர்ச்சி பருவத்தில் எவ்வளோ, முதிர்ச்சி பருவத்தில் எவ்வளோ, கிளர்ச்சி பருவத்தில் எவ்வளோ, அறுவடை செய்யும்போது எவ்வளோ, ஸோ எது எதுக்காக கொடுக்கணும் அப்படின்ற அட்டவணையை இதில் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய அட்டவணையை பயன்படுத்தியும் நீங்கள் வந்து விவசாயிகள் வந்து பயன்படலாம்.
சொட்டு நீர் மூலம் நம்ம வந்து கொடுக்கறதுனால முன்னாடி என்னென்ன நம்ம பேசணுமோ, தண்ணீர் மற்றும் ஊட்டச்சத்து இரண்டும் சரியான அளவுல நமக்கு கிடைக்குது, அதிக அளவு ஊட்டச்சத்து வேர்கள் மூலம் எளிமையா உடைக்கப்படும், உரம் பயன்பாட்டு விகிதங்கள் மற்றும் நீர் தேவைகள் வந்து குறையுது, நமக்கு மாறி மாறி கொடுக்க வேண்டியது, உரம் தேவைகள் வீணாவது, உரங்கள் வந்து வீணாவது மற்றும் நீர்ல அடிச்சு செல்வது மட்டுமா வந்து நமக்கு வந்து தவிர்க்கப்படுகிறது. ஸோ உரம் வந்து நம்ம கொடுக்கறதுனால நம்மளோட டைமு, நம்மளோட உபகரணம், நம்ம வந்து வேலை செய்யறது, நம்மளோட டைம் வந்து நம்ம மிச்சப்படுத்தலாம். மண்ணோட இறுகும் தன்மை நம்ம வயலுக்குள்ள அதிகம் நடக்கிறது இல்லை, அதனால மண் இறுகும் தன்மையும் நமக்கு குறையும். அதிக அளவு களை கட்டுப்பாடு, ஏன்னா உரம் வீணாயி எல்லா இடத்துலயும் படுறதில்லை, நம்ம தண்ணீரையும் அதிக அளவுல வயல் முழுவதும் கட்ட போறது இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லா இடமும் ஈரமாகாது, ஸோ வறண்டுதான் காணப்படும். ஸோ அப்படி களை வளர்ச்சியும் நமக்கு வந்து அந்த இடத்துல அதிகரிக்கிறது இல்லை, குறைவான அளவு நமக்கு வளர்ச்சிகள் கிடைக்கும். நெக்ஸ்ட், ஸோ வளர்ச்சி பருவங்கள் அப்படின்னா என்னென்ன அப்படின்றத பார்த்தா, முன்னாடி வளர்ச்சி பருவம் அப்படின்னு சொல்லக்கூடிய முறைப்பு பருவம், அடுத்தது வயிற்றுஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளோட வளர்ச்சி, அடுத்து முதிர்ச்சி ரைப்பனிங்னு சொல்லக்கூடியது, இந்த டியூரேஷன்ல தான் நம்மளோட கடமை வந்து நாலு பருவங்களாக வந்து பிரிச்சிருப்போம். நெக்ஸ்ட், ஸோ வளர்ச்சி பருவம் நம்மளோட குரோத் அண்ட் டெவலப்மெண்ட் பீரியட்னு ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய முதல் மூணாவது நாளுக்கு அப்புறம், நம்ம கருணை நட்டதுக்கு அப்புறம் மூணாவது நாள்ல இருந்து வளர தொடங்கும். ஒரு ஒரு நாளைக்கும் 24 மில்லிமீட்டர்கள் வந்து வேர்கள் வளர ஆரம்பிக்கும் மூணாவது நாளுக்கு பிறகு. ஆரம்ப காலத்துல நம்ம எந்த அளவுக்கு பயிர் வந்து வளர்ச்சி மேல வருதோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் நம்மளோட முதிர்ச்சியிலையும் இருக்கும். ஏன்னா ஆரம்பத்துல இல்ல சரியான வளர்ச்சிகள் கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பா சரியான அளவுல நமக்கு வந்து கருணைகள் கிடைக்காது. நடவு செய்த 55 நாள், முதல் 55 நாளுக்கு பின்னாடிதான் வேர்கள் வந்து துளிர் வேர்கள்லாம் மாறும், நம்மளோட தூர்கள் கட்டணும் அப்படின்னு சொல்ல பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு கரும்புக்கும் நமக்கு வந்து 8 to 9 தூர்கள் கட்டினாதான் நம்ம அதிக அளவுல மகசூல் அந்த 130,000 கரும்பு வந்து வெட்ட முடியும். அதே மாதிரி ஒரு நாளைக்கு தளிர்கள் அதோட வளர்ச்சி விகிதம் 75 மில்லிமீட்டர் ஆகும், சராசரியா 40 மில்லிமீட்டர் ஆகும். வேர்கள் வந்து அதிக அளவுல மண்ணில் வந்து பண்புகள், வளரும் தன்மை, மண்ணினோட எந்த அளவுல சத்து இருக்கு, மண்ணோட தன்மை எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத பொறுத்துதான் நம்ம வந்து இதை டிசைட் பண்ண முடியும். சரிங்களா, நெக்ஸ்ட், அடுத்தது வளர்ச்சி பருவம். நம்மளோட தூர்கள் வந்து கட்டும் போது போதுமான வெளிச்சம் இருக்கணும், போதுமான வெளிச்சம் கட்டினது மட்டும் இல்லாமல் ஒரு 30 டிகிரி செல்சியஸ் இருந்துச்சு அப்படின்னா சரியான முறையில எல்லாமே வளர்றதுக்கு யூஸா இருக்கும். அதிகப்படியான நீர்ப்பாசனம், அதிகப்படியான நீர்ப்பாசனம் நம்ம வாய்க்கால் முறையில விவசாயிகள் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறே அதுதான். அதிக அளவுல தண்ணியை நம்ம வயல்ல நிறுத்திட்டோம் அப்படின்னா அந்த வேர்கள் வந்து சரியான காற்றோட்டம் கிடைக்காது, காற்றோட்டம் கிடைக்கல அப்படின்னா அந்த வளர்ச்சிகள் வந்து கண்டிப்பா தட்டுப்படும். சொட்டு நீர் பாசம் கொடுக்கும்போது மாறி மாறி நம்ம கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து தூர்கள் கட்டுறதுக்கும் நீரோட்டமும் காற்றோட்டமும் மாறி மாறி நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஈஸியா இருக்கும். அந்த 45 to 120 நாளுக்குள்ள நம்ம தூர்கள் கட்டுறது வந்து தொடஞ்சிடும். 5வது மாதத்தோட அதோட எத்தனை கரும்பு வந்து நமக்கு நிலை நிற்குது அப்படின்றத நம்ம வந்து கவுண்ட் பண்ணிடலாம் ஒவ்வொரு கரும்புக்கும். நெக்ஸ்ட், ஸோ வளர்ச்சி பருவம், துரித வளர்ச்சி பருவம் நம்ம சொல்லக்கூடியது 120 to 270 நாள். இந்த இடைப்பட்ட தூரத்துல தான் நல்ல அளவுல துரிதமாக நல்ல கரும்பு வளர ஆரம்பிக்கும். கரும்பு வளரும் போது அதிக அளவுல காற்றோட்டம், நீரோட்டம், வெப்பநிலை எல்லாமே சரியான அளவுல கொடுத்தோம் அப்படின்னா நம்ம எதிர்பார்க்கிற அளவுக்கு கரும்பு வந்து வளர்ச்சியை கொடுக்கும். இல்ல இந்த டைம்ல சரியான அளவுல நீரோட்டம் காற்றோட்டம் கொடுக்கல அப்படின்னா கரும்புகளோட வளர்ச்சிகள் வந்து நமக்கு பாதிக்கும். ஒரு மாதத்துக்கு குறைஞ்சது 3 கன் உருவாகும், ஏன்னா அதோட லென்த் வந்து நமக்கு ஒவ்வொரு கன்னு 10 சென்டிமீட்டர் இருக்கும், 15 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய கணக்குலாம் இருக்கு. ஸோ அது மாதிரி இருக்கும்போது உகந்த வெப்பநிலை, உகந்த ஈரப்பதம் இதெல்லாமே நம்ம இதுலேயே கொடுத்துருக்கோம். எத்தனை சதவீதம் அப்படின்ட்டு 35% வரையும் இருக்கு அப்படின்னா போதுமான அளவு வெப்பநிலை நமக்கு கிடைக்குது. ஸோ வளர்ச்சிக்கும் எந்த ஒரு தட்டுப்பாடும் இல்லாம இருக்கும். சரிங்களா, நெக்ஸ்ட், ஸோ லீஃப் அனலைசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது கரும்போட எந்த அளவுக்கு நம்ம வந்து சத்து இருக்கு, தலை சத்து இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம வளர்ச்சி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா, ஸோ ஏதாவது நம்ம வந்து ஒவ்வொரு பயிர்ல ரேண்டமா ஒரு 2-3 பயிர்ல வந்து இருக்கக்கூடிய முதல் 2-3 இலைகளை மட்டும் குறுத்து இலையை விட்டுட்டு மத்த இலைகளை வந்து அதிகபட்சமா இருக்கக்கூடிய அகலம் இருக்கக்கூடிய நீளம் மற்றும் அகலம் இருக்கக்கூடிய இலைகளை வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா, ஒரு 2 இலைகளை எடுத்துட்டு அது ஒரு 10 சென்டிமீட்டருக்கு கட் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. கட் பண்ணி இந்த 2வது
அது இருக்கிற மாதிரி மடிச்சு கட் பண்ணிட்டு இப்படி ஒப்பிட்டு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரே கலராக இருக்கா இல்ல மாறி மாறி இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ தெரிஞ்சது அப்படின்னா அந்த இடத்துல வந்து எந்த அளவுக்கு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய உரங்கள் சரியா போயிருக்கு இல்ல போதுமான அளவு இருக்கா இல்லையா அப்படின்றது வந்து ஈஸியான முறையில வந்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ மண் அணைக்கிறது, ஸோ விவசாயிகள் வந்து கடைபிடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு சிறந்த முறை தான். ஸோ மண் அணைக்கும் போது என்ன ஆகும்னா இடையில இருக்கிற வேர்கள் வந்து கட் ஆகும். இல்லை அப்படின்னா நம்மளோட மண்ணை வந்து காற்றோட்டம் கிடைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கிளப்பிடுவோம். ஸோ கிளப்பி விடும்போது அதிக அளவுல காற்றோட்டம் கிடைக்கும். இப்போ நம்ம மண் அணைக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்மளோட களைகளும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் முளைக்கும். ஸோ பாதிப்பு இல்லாமல் நமக்கு முளைக்கும் போது சரியான அளவில் வந்து காற்றோட்டம் கிடைக்கும். சரிங்களா? கீழே பார்த்து எந்த அளவுக்கு தெரியும். நெக்ஸ்ட் அடுத்தது தோகை உரிக்கிறது. தோகை உரிக்கிறதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா கணுக்களுக்கு காற்றோட்டம் வந்து கிடைக்கணும் அப்படின்னாதான் நம்ம வந்து சரியான அளவுல கிடைக்கும். ஸோ காற்றோட்டம் இல்லை அப்படின்னா வளர்ச்சிகள் குறைவாக இருக்கும். அது இல்லாமல் எலிகள் பிரச்சனை குறையும் அப்படின்ற போது சரியான அளவுல சூரிய ஒளி கீழே படுது. கீழே படும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட சூரிய ஒளி படும்போது அந்த இடத்துல இனப்பெருக்கம் மற்றவை அதுக்கு தேவையான வளர்ச்சிகளை குறைக்கும். கணுக்கள் முளைப்பதையும் குறைக்கும். ஏன்னா அந்த இடத்துல எலி இருக்கிறது இல்லை. ஓப்பனாக இருக்கும்போது கணுக்கள் வந்து வளர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நேராக சூரிய ஒளி படும்போது மண்ணில் இருக்கக்கூடிய பூச்சிகளும் நோய்களும் அதிகம். அது இல்லாமல் நம்ம பையில் இருக்கக்கூடிய தாக்குதல் இருந்துச்சுனாலும் கட்டுப்படுத்தலாம். தண்டு தொலைப்பானை தவிர்க்கிறதுக்கு கண்டிப்பாக இதை நம்ம வந்து பண்ணியே ஆகணும். பண்ணோம் அப்படின்னா தான் தண்டு தொலைப்பான் வராமல் நம்ம வந்து பாதுகாக்க முடியும். நம்மளோட கரும்போட இடைகளையும் இல்ல மற்ற சேவைகளையும் அதிகரிக்க முடியும். நெக்ஸ்ட் அடுத்தது விட்டம் கட்டுதல், தோகை கட்டதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ சொட்டு நீர் பாசனம் எல்லாம் தோகம் கட்டணும் அப்படின்னா எளிமையா நம்ம வந்து இப்படி கட்டி விடலாம். சாயறதுக்கு இல்லாம சரியான நீரோட்டம் காற்றோட்டம் காற்றோட்ட இடைவெளி கண்டிப்பா எல்லாத்துக்கும் முக்கியம். சூரிய ஒளி ஊடுருவுறதுக்கு கரும்பு ஒரே நேரம் நிக்கணும் அப்படின்றதுக்கு இது மாதிரி முறைகள். கரும்பு கொஞ்சம் சாஞ்சிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல சரியான வளர்ச்சி இருக்காது. ஒரு கரும்போட ஒரு கரும்பு ஒட்டிட்டு போகும். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு அந்த இடத்துல மகசூல் பாதிக்கலாம், வளர்ச்சி பாதிக்கலாம். ஸோ அதனால இப்படி நேரம் கட்டணும் அப்படின்னா எல்லா கரும்பும் நேரம் பார்த்து மேலே வளர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸோ கரெக்டான ஒரு வயல் பார்த்தீங்கன்னா தோகை உரிச்சு விட்டம் கட்டணும் அப்படின்னா எந்த அளவுக்கு சூரிய ஒளி கீழே படுது, சூரிய ஒளி கீழே படுதுனாலும் நமக்கு எந்த அளவுக்கு நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு சுத்தமான வயல் தான் இது. ஸோ இது மாதிரி நம்ம வயலை வச்சிருந்தா மட்டும்தான் கரும்பு கொஞ்சம் நீட்டாக வளரும், உயரமாக வளரும், நமக்கு எடை கூடும், நம்ம கொடுக்கறது செயல்பாடுகள் சரியான அளவில் எடுத்துக்கும். நெக்ஸ்ட் ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான ஒரு விஷயம் நிலத்தடி சொட்டு நீர் பாசனம். ஏன்னா நிலத்துக்கு மேல பார்த்து விவசாயிகள் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. நிலத்துக்கு அடியில சொட்டு நீர் போடுறது ரொம்ப முக்கியமான அளவா இருக்கு. ஸோ ரொம்ப பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ சரியான வேர்களுக்கு நேராக கிடைக்கிறது, அது மட்டும் இல்லாம நீர்ப்பாசனத்தின் போது இலைகள் உலர்ந்து அருகில் நோயினை தாக்கத்தனை. ஏன்னா நம்ம வயல் வந்து அதிக அளவு ஈரப்பாத்துல இருக்கிறது. ஏன்னா மண்ணு மட்டும்தான் ஈரப்பாத்துல இருக்கு. ஸோ ஈரப்பாத்துல இருக்கும்போது அந்த இடத்துல பூஞ்சைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. கலை கட்டுப்பாடு மேலாண்மை ரொம்ப எளிமையாகும். ஏன்னா ட்ரிப்ளைன் அடியில் இருக்கு, ஈஸியாக நம்ம ரொட்டவேட்டர் விட்டு ஓட்டிட்டு போயிடலாம். அடுத்தது நம்ம அமைப்பே எளிமையாக நம்ம வந்து ஆட்டோமேட்டட் சிஸ்டமாக மாற்றணும், ஆட்டோமேட்டிக் வால்வ் போடணும் அப்படின்னா இருக்கிற மெத்தடை அப்படியே மாற்றிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீரை சரியாக பயன்படுத்தலாம். நீர் அடித்து செல்வது, ஆவியாவது ஆகியவற்றை வந்து தவிர்க்க முடியும். ஏன்னா மண்ணுலேயே இருக்கு, வெளியில வந்து வெயில் படுற மாதிரி இல்லை, ஈரமாக மட்டுமே ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது நிலத்தடி சொட்டு நீர் பாசனம் சிறந்த முறையாக இருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் ஸோ நிலத்தடி சொட்டு நீர் பாசனம் அமைச்சா எப்படி இருக்கும், எந்த மாதிரி முறையில இருக்கும் அப்படின்றதுக்கு அந்த படங்கள் நம்ம வந்து முன்னாடி பார்த்தோம். ஸோ அந்த படங்கள் வந்து எப்படி இருக்கு, ஸோ எவ்வளவு இடைவெளி விடுறோம், 15 சென்டிமீட்டர் ஆழத்துல நம்ம வந்து அமைக்கிறோம். 15 சென்டிமீட்டர் ஆழத்துல இருக்கும்போது நேராக வேர்களுக்கே கிடைக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நீரும் காற்றும் சரியான விகிதத்தில் கிடைக்கும் போது வளர்ச்சி நமக்கு வந்து சரியா இருக்கும். உரமும் கொடுக்கும்போது சரியான அளவில் நம்ம வந்து கொடுக்க முடியும். தூர்கள் வந்து ஊக்குவிக்கும், ஏன்னா அந்த இடத்துல ஈரப்பதம் இருக்கும்போது. நெக்ஸ்ட் ஸோ ஏன்னா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இப்படிதான் நம்ம நிலத்தடி சொட்டு நீர் அமைக்கிறதுக்கு, ஏன்னா இருக்கக்கூடிய மேலே இருக்கிறது
பதினஞ்சு சென்டிமீட்டர் ஆழத்துல அந்த வேர்கள் இருக்கும். வேர்கள் இருக்கிற இடத்துல தான் நம்ம ட்ரிப்பு போட்டுருவோம். ட்ரிப்பு போட்டுருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல இருக்கக்கூடிய நீர் அந்த இடத்துல இருக்கக்கூடிய வேர்களை முடிஞ்சதுக்கு எளிமையான முறையில் இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஸோ இடைவெளி விட்டு நம்மளோட எப்படி இரண்டு வரிசை கண்ணை நடைமுறை செய்யணும் அப்படின்றதுக்கு இவ்வளோ லேட்டரல், இதுக்கு இன்பிட்வீன் தூரத்துக்கு தான் நம்மளோட லேட்டரல் வந்து இழுத்து அடியில் லே பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது அடியில் மண்ணு கடலே இருக்கும். நெக்ஸ்ட் ஸோ நிலத்தடி நடவு செய்த பிறகு நீர் பாய்ச்சுதல், நம்மளோட நிலத்தடி போட்டதுக்கு அப்புறம் எந்த அளவுல ஈரப்பதம் நமக்கு கிடைக்குது, ஸோ வேருக்கும் நம்மளோட ட்ரிப் லைனுக்கும் எவ்வளவு இடைப்பட்ட தூரம் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு இதுல பாத்தீங்க அப்படின்னா தெரியும். கரெக்டா 15 சென்டிமீட்டர் ஸ்கேல் இங்க இருக்கக்கூடிய பயிர், இங்க இருக்கக்கூடிய ட்ரிப் லைன் நமக்கு எளிமையான முறையில கிடைக்கிறது. நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா மண் எந்த அளவுக்கு ஈரப்பதம் அடைஞ்சிருக்கு. ஸோ மண்ணு கடையில் நம்ம போடுறதுனால வேர்கள் எப்படி கிளம்பும், மண்ணு கடையில் இருக்கிறதுனால எந்த அளவுக்கு ஈரப்பதம் இருக்கு. இது வந்து டில்லரிங் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய நம்ம வளர்ச்சி பருவத்தில் இருக்கக்கூடிய தூர்கள் கட்டும் போது இருக்கக்கூடிய பருவம். இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம பவர் டில்லர் வச்சு ஓட்டலாம், கிளீனிங் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து பயிருக்கு எந்த ஒரு பாதிப்பு இருக்காது, ட்ரிப்ளைனிங்க்கு எந்த ஒரு பாதிப்பு இருக்காது. சரியான விளைச்சல் இருக்கக்கூடிய இடத்த படங்களை நீங்கள் வந்து எப்போ பார்த்துருக்கீங்க. நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் நீர் பாசனம் அப்படின்ட்டு நம்ம வந்து ரொம்ப நேரம் மோட்டரை ஓட்டிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அதோட நீர் பார்த்தீங்கன்னா எப்படி தேங்கியிருக்குன்னு பாருங்க. ஸோ இந்த மாதிரி பாசனங்களை வந்து தவிர்க்கணும். பொதுவான அளவு அன்னைக்கு 10 மணி நேரம் விட சொல்கிறாங்கன்னா 1 மணி நேரம் மட்டும் தண்ணி கட்டினா போதும், 2 மணி நேரமா இல்லை 3/4 மணி நேரமா எவ்வளோ நிமிஷங்கள் சொல்கிறாங்களோ அந்த நிமிஷங்களை ஃபாலோ பண்ணாலே அந்த பயிருக்கு போதுமான தண்ணி கொடுக்க முடியும். சரிங்களா? இது மாதிரி அதிக அளவில் கட்டுறது வந்து நம்ம தண்ணி வேஸ்டாக தான் பண்ணிட்டு இருக்கோம். சரி, இந்த மாதிரி அதிக நீர் பாசனத்தை வந்து தவிர்க்கணும். நெக்ஸ்ட் நிலத்தடி மட்டும் நம்ம மண்ணுக்கடியில போடும்போது எந்த அளவுல கரும்புகள் வந்து வளருது, எவ்வளவு இடைவெளி கணுக்களுக்கு இடைவெளி கிடைக்குது, அதாவது கரும்போட அடர்த்தி எவ்வளவு இருக்கு அப்படின்றத நீங்க படத்துல பார்க்கலாம். சரிங்களா? இந்த கரும்பை இரண்டாவது படத்தை பார்த்தீங்கன்னா கரும்புக்கும் ஒரு கரும்புக்கும் கண்ணுவோட இடைவெளி, கரும்போட தன்மை, எத்தனை தூர்கள் வந்து இந்த இடத்துல கட்டி இருக்கு அப்படின்றது உங்களுக்கு எல்லாமே எளிமையா தெரியும். நெக்ஸ்ட் நம்ம இந்த ரிவ்யூஸ்ல வந்து சொட்டு நீர், நிலத்தடி சொட்டு நீர் போட்ட கரும்பு விவசாயி அவரோட உயரத்துக்கும் அவருக்கு மேல இருக்கக்கூடிய கரும்போட உயரத்துக்கும் பாருங்க, நம்ம முன்னாடி ஆரம்பத்துல பார்த்தோம் 10 to 20 feet நீளம் கூட வளரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி அதுல இருக்கக்கூடிய உயரங்கள் பாத்தீங்கன்னா கரும்பு எவ்வளவு உயரத்துல இருக்கு. அப்ப நம்ம வந்து எதிர்பார்த்த மகசூல கண்டிப்பா இது மாதிரி முறையில பயிர் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா அடையலாம். நம்ம வந்து பயிர் செய்யறதுக்கான யுக்திகளை கண்டிப்பா கடைபிடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பான மகசூல் வந்து நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் அது மட்டும் இல்லாமல் ஊட்டச்சத்து பற்றாக்குறை, என்னென்ன ஊட்டச்சத்து, நைட்ரஜன் ஊட்டச்சத்து எப்படி இருக்கும், பாஸ்பரஸ் எப்படி இருக்கும், தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பார் சத்துன்னு சொல்லக்கூடியது. ஸோ அதுக்கான நிவர்த்திகளும் நம்ம இதுலேயே கொடுத்துருக்கோம். ஸோ தலைச்சத்து பற்றாக்குறையினா எந்த மாதிரி கலர், மஞ்சள் நிறத்துல இருக்கும், பச்சை இல்லாமல் மஞ்சள் பச்சையாக நமக்கு வந்து தெரியும். ஸோ அதோட விட்டம், கரும்போட அளவு இதெல்லாம் குறைஞ்சே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஒரு கால இடைவெளியில 1%-2% தலைச்சத்து வந்து தெளிப்பு மூலியமா தெளிச்சுக்கலாம் ஆரம்ப காலத்துல. நெக்ஸ்ட் மணிச்சத்து பற்றாக்குறை பார்த்தீங்கன்னா அந்த நம்ம இலையோட புதுசாக வரக்கூடிய இலையில பார்த்தீங்கன்னா அப்படியே ப்ரௌன் கலர், நம்ம அந்த ப்ரௌன் கலர் வரும்போது பார்த்தீங்கன்னா சரியான ஊட்டச்சத்து இல்லை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அதுக்கு நிவர்த்தியும் இந்த ராக் பாஸ்பேட் 1 ton/hectare அதிகபட்சம் நம்ம கொடுக்கலாம், இல்லை ட்ரிபிள் சூப்பர் பாஸ்பேட் ஒருத்தனை நம்ம வந்து 1.5 kg to 3/4 kg வரையும் நம்ம கரைச்சி கொடுக்கலாம், இல்லை டைஅமோனியம் பாஸ்பேட்டை வந்து 2% கரைச்சி நம்ம வந்து இலை மூலியமா நம்ம தெளிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிவர்த்திகளும் இதுலயே கொடுத்துருக்கேன், என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும். நெக்ஸ்ட்
சாம்பல் சத்து பற்றாக்குறை. சாம்பல் சத்து பற்றாக்குறை இல்லை அப்படின்னா இலைகள் ஓரத்துல வந்து காய ஆரம்பிக்கும், இலைக்கண் புழு மாதிரி இலைக்கண் கண்ணு வச்ச மாதிரி ஆட்டோமேட்டிக்கா இந்த மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறத்துல தோணக்கூடியது. ஸோ அதுக்கான நிவர்த்தி முறைகள் இதுலேயே பொட்டாசியம் குளோரைடு 25 கிலோ ஒரு ஹெக்டருக்கு துருவத்தோடய கலந்து கொடுக்கலாம். இல்லை பொட்டாசியம் குளோரைடு 1 லிட்டர் தண்ணியில 1 கிராம் கலந்து 15 நாளுக்கு ஒரு டைம் நம்ம வந்து தெளிச்சுட்டு இருந்தாலும் சாம்பல் சத்து பற்றாக்குறை வந்து நம்ம குறைக்கலாம். அதுக்கு நம்ம இயற்கை உரங்களை கொடுக்கும்போதே சேர்த்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து நம்ம வயலில் வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. நெக்ஸ்ட் அடுத்தது சுண்ணாம்பு சத்து கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்கு அப்படின்னா ஒரு சில புது கரும்பு போட்ட வயலில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி பார்க்கலாம், இல்லைன்னா கட்டை பயிரில் பார்க்கலாம். சரியான அளவு குறைபாடு இல்லை அப்படின்னா அதோட குருத்து பகுதி பார்த்தீங்கன்னா காஞ்ச மாதிரி இருக்கும், காஞ்ச மாதிரி இருக்கும், இல்லைன்னா உள்ள இருக்கிற நம்மளோட இரும்பு சத்து பற்றாக்குறையினால பயிர்ல எங்க எங்கெல்லாம் வெள்ளையா இருக்கும், அதிக அளவுல பச்சையம் இல்லாம வெள்ளையா இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல இரும்பு சத்து பற்றாக்குறை அயன் டெஃபிஷியன்சி இருக்கு. ஸோ அதுக்கான நிவர்த்திகள் நம்ம வந்து ஹெக்டருக்கு 100 கிலோ பெரசல்பேட் கொடுத்தா வந்து தொழுவத்தோட கொடுக்கலாம், இல்லைன்னா 5 கிலோ சல்பேட் பெரசல்பேட்டை 2 கிலோ யூரியாவோட கலந்து 500 லிட்டர் தண்ணியில கலந்து தெளிச்சு கொள்ளும். ஸோ அது மாதிரி தெளிக்கும் போது இலை மூலியமா தெளிக்கிறோம் அப்படின்னாலும் நம்ம போதுமான முறையில் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஸோ முக்கியமானது பூச்சிகள் நோய்கள் என்னென்ன, நம்ம குருத்து பூச்சி இருக்கு, இலைக்கல் துளைப்பான் இருக்கு, நுணுத்தண்டு, வெள்ளை, செதில் பூச்சி, நசுவணி, வேர்புழு, இந்த மாதிரி நிறைய மாவுப்பூச்சிகள் எல்லாம் இப்போ கரும்புக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ ஆரம்ப கால நடைமுறையிலேயே நம்ம வந்து கண்டுபிடிச்சி அதை வந்து தடுப்பு முறைகளை வழிவகை செய்யணும். போதிய இடைவெளி சூரிய ஒளி கிடைச்சது அப்படின்னாலே இதெல்லாம் ஓரளவுக்கு தவிர்க்கலாம் சரிங்களா. ஸோ இது மாதிரி இருக்கக்கூடிய படத்துல இருக்கக்கூடியதெல்லாம் தெரிஞ்சுது அப்படின்னா அதை ஆரம்ப காலத்திலேயே அதை கடைபிடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா இதை வந்து கட்டுப்படுத்தி நம்ம சிறந்த முறையில மகசூல் கொண்டு வரலாம். அடுத்தது நோய்கள். நெக்ஸ்ட் நோய்கள் நம்ம கரும்புல வரக்கூடிய முக்கியமான செவ்வொழுகள் நோய் வரும், துருநோய் வரும், ஆரம்பத்துல இருக்கக்கூடிய வாடல் நோய் வரும், பூத்தண்டு நோய் வரும், கருணை அழுகி போகும். ஸோ மஞ்சள் இலை நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய இது மாதிரி நோய்கள் நம்ம கரும்புல மேஜரா நம்ம வயல்ல போய் பார்த்தோம் அப்படின்னு இதெல்லாமே இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்கும் முன்னாடியே நம்ம சொன்ன மாதிரி விதை நேரத்திலிருந்து ஆரம்பத்திலேயே நம்ம வந்து என்ன நோய் வருது, என்ன எதனால இந்த பிரச்சனை வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தேவையான நிவர்த்திகளை மட்டும் கடைபிடிச்சோம் அப்படின்னா நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இது எல்லாமே நம்மளால பார்க்க முடியல, சரியான முறையில கவனிக்க முடியல அப்படின்னா ரூல்ஸ் இரிகேஷன் கொடுக்கக்கூடிய சிறப்பான ஒரு தொழில்நுட்பம் தான் மண்ணா இரிகேஷன் இன்டெலிஜென்ஸ். மண்ணா இரிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி நம்ம விவசாயிகளுக்கு கரும்பு விவசாயம் மட்டும் இல்லாம அதை தவிர்த்து ஒரு 41 பயிர்களுக்கும் இருக்கு, கரும்பு விவசாயத்துக்கு ரொம்ப முக்கியமா பயன்படும். ஏன் அப்படின்னா நம்ம இப்போ ரூல்ஸ்ல வந்து சொட்டு நீர் அமைக்கிற விவசாயிகள் நிறைய விவசாயிகள் நம்ம தமிழ்நாட்டுல பயன்படுத்திட்டு இருக்காங்க இந்த தொழில்நுட்பத்தை. இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம வயலோட வரைபடத்தை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம வயல்ல வந்து போட்டோ எடுக்கிற மாதிரி சேட்டலைட் செயற்கைக்கோளை வச்சு நம்மளோட போட்டோ எடுக்கும். வயல ஒரு 10 மீட்டர் 10 அடி உயரத்துல இருந்து நமக்கு வந்து வயல போட்டோ எடுத்து எந்த இடத்துல நீர் வந்து அதிகமா இருக்கு, எந்த இடத்துல கம்மியா இருக்கு, எந்த இடத்துல வளர்ச்சி சரியா இருக்கு, வளர்ச்சி சரியா இல்லை போட்டோ மூலியமா கொடுக்கும். அந்த போட்டோவை பார்த்துருக்கோம் அப்படின்னா எந்த இடத்துல நம்ம போய் நம்ம பார்க்கணும், எந்த இடத்துல வயல்ல பிரச்சனை இருக்கு, எந்த இடத்துல சரியான வளர்ச்சி இல்லை, எந்த இடத்துல அதிக ஈரப்பதம் இருக்கு, எந்த இடத்துல ஈரப்பதம் இல்லை அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். அப்போ எளிமையான முறையில் கண்டுபிடிச்சோம்னா நேராக அந்த இடத்துக்கு போயிட்டு போதுமான என்ன தேவைகளும் ஒருவேளை பைப்பு உடஞ்சிருக்கலாம், இல்லை அப்படின்னா அந்த இடத்துல சரியா தண்ணி போகாமல் இருக்கலாம், இல்லைன்னா அந்த இடத்துல பூச்சி நோய் தாக்குதல் அதிகமாகி வளர்ச்சி இல்லாமல் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறது எளிமையான முறையில நம்ம மொபைல் மூலமாகவே கண்டுபிடிச்சிடலாம். அதுக்குதான் இந்த சாஃப்ட்வேர் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து எந்த ஒரு ஆப்பும் டவுன்லோட் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் ஸோ அதுல இருக்கக்கூடிய விஷுவல்ஸ் நமக்கு இப்படிதான் காட்டும். இந்த 4வது படத்துல கீழே இருக்கக்கூடியது நம்ம வயல்ல போதுமான அளவு பச்சையம் இல்லை அப்படின்னா சரியான போதுமான நம்ம வந்து நீர் வந்து கொடுக்கல,
அதே ரொம்ப மஞ்சள் கலரா இருக்கு அப்படின்னா ரொம்ப மாடரேட்டா இரிகேஷன் பண்ணிருக்கோம், தண்ணி வந்து ரொம்ப பற்றாக்குறையா இருக்கு, இன்னும் நம்ம இந்த இடத்தெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும், இல்ல எந்த இடத்துல பச்சையா இருக்கும் அந்த இடத்துல சரியான அளவு ஈரப்பதம் இருக்கு அப்படின்றத கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாம நம்மளோட பயிரோட வளர்ச்சியோட போட்டோவை கொடுத்துரும், என்னைக்கு இரிகேட் பண்ணணும், என்னைக்கு நம்ம வந்து நீர் பாசனம் செய்யணும், எவ்வளவு மணி நேரம் பாசனம் செய்யணும் அப்படின்றதையும் கொடுத்துரும். அடுத்து வரக்கூடிய 15 நாளுக்கான வெதர் டேட்டா வானிலை அறிக்கையும் நம்ம கொடுத்துரும். ஏன்னா முன்னாடியே அறுவடை செய்யறது இல்ல ஏதாவது ஒரு மருந்து அடிக்கலாம் இல்ல உரம் கொடுக்கலாம் அப்படிங்கிற முன்னாடியே 15 நாளுக்கு முன்னாடியே சொல்லிட்டா நம்ம இந்த வாரத்துல இருந்து ரெடி பண்ணிக்கலாம், இந்த வாரத்துல கொடுக்கலாமா வேணாமா, ஏன்னா கொடுக்குற உரத்தை வந்து வீணா போக கூடாதுல்ல. ஸோ அதுக்காக வெதர் டேட்டாவையும் நம்ம வாட்ஸ்அப் வந்து நமக்கு தெரிஞ்ச மொழியிலேயே நம்ம இங்கிலீஷ் செலக்ட் பண்ணா இங்கிலீஷ், தமிழ் செலக்ட் பண்ணா தமிழ்லயே நமக்கு கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் ஸோ இதில் இருக்கக்கூடிய பயிர்கள் அனைத்துக்குமே இந்த மாதிரி நம்ம மன்னா சாஃப்ட்வேர் இருக்கு. ஸோ நம்ம இங்கிலீஷில் போட்டிருக்கிற விவசாயிகள் கரும்புக்கு பயன்படுத்துறாங்க, காட்டனுக்கு பயன்படுத்திட்டு இருக்காங்க, பப்பாயாக்கு பயன்படுத்திட்டு இருக்காங்க, மெய்ஸுக்கு பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ இது மாதிரி நிறைய பயிர்களுக்கு பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ அது மாதிரி நம்ம வேணும் அப்படிங்கிற விவசாயிகள் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னாலும் நம்ம வந்து இதில் இருக்கக்கூடிய பயிர்களுக்கு பயன்படுத்தலாம். முக்கியமாக வாழை, வாழைக்கும் சேர்ந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். நெக்ஸ்ட் ஸோ நமக்கு சாதகமான சூழல் வந்து கிடைக்குது, நம்ம வந்து ஒரு எவ்வளோ மகசூல் வந்து ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. ஸோ நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கேற்ற சூழல்கள் கிடைச்சிது அப்படின்னா ஏக்கருக்கு 100 to 250 tons கூட எடுக்கும். சாதாரணமாக நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் 40 to 50 tons, 60 tons எடுக்காங்க, ஒரு சில இடத்துல 35 tons சரி. ஸோ அது மாதிரி நம்ம வந்து மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக இது மாதிரி முறைகளை வந்து பயன்படுத்திட்டு வந்தால் தான் நம்ம வந்து சிறப்பான முறையில் வந்து மகசூல் பண்ண முடியும். அடுத்து ஸோ நம்ம வந்து ஆட்களை கொண்டும் நம்ம வந்து அறுவடை செய்யலாம், மெஷினரிஸ் கொண்டும் செய்யலாம். நம்ம அளவுகளை பரிந்துருத்த மாதிரி அதிக அளவு இடைவெளியில குடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து மெஷினரிஸ் வச்சு ஹார்வெஸ்ட் செய்யலாம் சீக்கிரமான முறையில. நம்மளோட லேபர் எதிர்பார்க்கறது, டியூப் கட் ஆகிறது, இல்லை லேட்ரல் டிஸ்டர்ப் ஆகிறது, ஸோ எந்த மாதிரி முறையிலும் இருக்காது மெஷினரிஸ் வச்சு இடைவெளியில பண்ணும்போது. ஸோ சிறப்பான முறையில அறுவடை செய்யறதுக்கு வந்து சீக்கிரமா அறுவடை செய்யணும் அப்படின்னா மெஷினரிஸ் ஆளுங்கள் இருந்தாங்க அப்படின்னா ஆளுங்களை வச்சு நம்ம வந்து அறுவடை செய்யப்படும் முறையில். அடுத்து இதுதான் நம்ம வந்து விவசாயம், நம்மளோட எங்க சொட்டு நீர் அமைச்சு அதுல ஒரு விவசாயம் வந்து எப்படி பயிர் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ எந்த மாதிரி வயல் வந்து பாதிச்சு இல்லாம அதோட கரும்போட அகலம் எவ்வளோ, நிலத்தடி சொட்டு நீர் போட்டோம்னா எந்த அளவு இடைவெளி இருக்கு, எந்த அளவுல கரும்பு வளருது, எவ்வளோ தடிமண் இருக்கு அப்படின்ற ஒரு சில படங்கள். ஸோ ஆரம்பத்துல போட்டது லேட்ரல் எவ்வளோ ஆழத்துல இருக்கு அப்படின்றத நீங்க பார்க்கலாம். ஸோ கரும்பு எந்த அளவு அடர்த்தியா வளர்ந்துருக்கு அப்படின்றத பார்க்கலாம், எவ்வளவு உயரமா வளர்ந்துருக்கு அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ இது ஒரு சில படங்கள் நம்ம விவசாயிகளிடம் இருக்கு, அது அவங்க ரெகுலேஷன்ல சொட்டு நீர் அமைச்சு எந்த அளவு மகசூல் எடுத்திருக்காங்க அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் ஸோ இதெல்லாமே தான் நம்ம சொட்டு நீர்ல ரொம்ப முக்கியமா பார்த்தோம். ஸோ ரெகுலர்ஸ் இரிகேஷன் இந்தியா பிரைவேட் லிமிடெட்ஸாக இருப்பாங்க, இவ்வளவு நேரம் விவசாயிகள் வந்து ஒரு சில விஷயங்கள் என்னோட கருத்து பரிமாறல கூட இருந்து எல்லாமே விவசாயத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஆல்ரெடி நீங்க பண்ணிருக்கீங்க, அடுத்த யுக்திகள் எப்படி எல்லாம் பண்ணலாம் அப்படின்றது வந்து இதுல வந்து என்ன எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் வந்து ஓரளவுக்கு இதுல கொடுத்துருக்கோம். இன்னும் மேம்பட்ட இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, அது எல்லாமே ஒரே நாள்ல நம்ம பேசிட முடியாது சரிங்களா. ஸோ இப்படி இந்த விஷயத்துல நமக்கு யாருன்னா சொட்டு நீர் போடணும், சொட்டு நீர் அமைக்கணும் அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய தொலைபேசி எண் 7845-75651 என்ற மொபைல் நம்பருக்கு வந்து நீங்க தொடர்பு பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த நம்ம தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் நம்ம சொட்டு நீர் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இந்தியா முழுவதும் சொட்டு நீர் அமைச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுல எங்க வேணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கனாலும் உங்களுக்கு தேவையான முகவர்கள் யாரு இருக்காங்க, எங்க இருக்காங்க, என்ன பயன்படுத்தணும் அப்படின்ற தெளிவான முறைகள் பயன்படுத்தணும். அது மட்டும் இல்லாம கரும்பு சம்பந்தப்பட்ட இல்ல பயிர்கள் சம்பந்தப்பட்ட தேவைகள் எதுனா இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்க கூப்பிட்டு இதை தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. வாய்ப்பு வழங்கிய வெற்றி மிக்க நன்றி. தெரிஞ்ச விவசாயிங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, நம்ம அக்ரிபிசினஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.